அதாவது ஜாதிக்காய் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ ஜாதிக்காயை வந்து எப்படி பவுட்ரு பண்ணணும், எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம இப்போ பார்க்குறது ஜாதிக்காயுடைய மருத்துவ குணம். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் வரமுறைப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன், கவனித்து பார்த்துக்குங்க. ஜாதிக்காய்க்கு வந்து விந்து நஷ்டம் வந்து சரியாகும். அதிசாரம் ஆகிய வாதங்கள், அதிசாரம்ங்கிறது வந்து ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனையினால் வரக்கூடிய வாத நோய்கள், இது சரியாகும். தலைநோய் சரியாகும். அப்புறம் இறைப்பு, இருமல், உஷ்ணக்ராணி. உஷ்ணக்ராணின்னா பாடி ஹீட் ஆகி ரொம்ப மோஷன் போக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சரியாகும்னு போட்டிருக்காங்க. முதலிய ரோகங்கள் போகும். மயக்கமும் பித்தமும் அதிகரிக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த மயக்கமும் பித்தமும் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காயை மரப்படி வறுக்கலை அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டாகும். ரெண்டாவது என்னென்னா, அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டாகும். அந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, பித்தத்தை அதிகப்படுத்தி விடக்கூடிய தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி வந்து மயக்கம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா மயங்கி உளுந்துடும் கீழே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக புளிப்பான பதார்த்தங்கள், அப்படி மயங்கி உளுந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா மயக்கம் வருது, அல்லது தலை சுற்றுது, அல்லது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா புளிப்பான பதார்த்தம் எதுனாலும் எதுலாம் முறிக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதில் எலுமிச்சம்பழம் சாறு, இதை முறிச்சிடும். எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சிங்கன்னா முறிஞ்சிடும். கொஞ்சம் புளியை கரைச்சி சாப்பிட்டிங்கன்னா முறிஞ்சிடும். அது இல்லை அப்படின்னா ஆரஞ்சு, நல்ல புளிப்பு ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முறிஞ்சிரும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் பக்ரா பழம்னு ஒன்று உண்டு, அது சாப்பிட்டாலும் முறிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பக்கத்தில் எது கிடைக்கும், புளிப்பான பதார்த்தங்கள், அதாவது அது சாப்பிட்டிங்கன்னா புளிப்பான பதார்த்தம் எது சாப்பிட்டாலும் இந்த பித்தம் தலை சுத்து வந்து மயக்கம் வந்து சரியாயிடும். சரியா, இப்போ நம்ம அதோடைய உபயோக முறையை பார்ப்போம். இந்த சூர்ணத்தை வேலைக்கு கால், அதாவது காலுக்கும் பாதி, ஏன்னா கால் அரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கால் அரைக்க கால் வராக நடை, அதாவது வந்து கால் வராக நடை தான் எடுக்க சொல்லிதாங்க. கால் விராகன் கடை, கால் விராகன் எடை அப்படிங்கும்போது, அதை வந்து ஒரு விராகன் எடைங்கிறது 4 கிராம். சரியா, அப்போ கால் விராகன் எடைங்கிறது வந்து 1 கிராம். சரியா, அந்த 1 கிராமில் பாதி கால் அரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, 1/8 போட்டிருப்பாங்க அதுக்கு, அதில் பாதி அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அப்போ 1 கிராம் அளவு அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் மீடியமான அளவு அப்படின்னா 1/2 கிராம் தான் எடுக்கணும். இது வந்து 1/2 கிராமுக்கு மேலே எடுத்திங்கன்னா அது வெரி டேஞ்சர். அது உங்களுக்கு ப்ரெஷர்காரங்க ரொம்ப கவனமாக ஜாதிக்காய் உபயோகப்படுத்துங்க. இது வந்து சரியான செக்ஸுவல் மருந்துக்கு இது சரியான ஒரு மருந்து. வீட்டு வைத்தியம் நம்ம வந்து வெளியில் தேடி கண்ட கண்ட கேப்சூல்ஸை போட்டுக்கிட்டு நம்ம அதனால ஹார்ட் அட்டாக்கு பல வகையான இன்னல்களுக்கு ஆளாகிட்டுருக்கோம். அப்படி உள்ள சூழ்நிலையெல்லாம் இது முறிச்சு விட்ருவோம். ஜாதிக்காய் வீட்லேயே இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பிரியாணிக்கு உபயோகப்படுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 1/2 கிராமு அல்லது 1/2 கிராமு அதுக்கு மேலே எடுக்காதீங்க தயவுசெய்து. ரொம்ப கூடிட்டுனா 1 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து நல்ல ஹெல்த்தி பேஷன் தான் எடுக்கணும், நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை உள்ளவங்க தான் அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். அதுக்கு வந்து நிறைய ஜிம்முக்கு போய் விளாண்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்கிறவங்க தான் அதை அதிகமாக எடுக்கணும். அது தவிர வேறு யாருக்கும் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பார்க்கணும். இது மருத்துவ குணம் எப்படி சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவும் பாலில் தான் கலந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. பசுவும் பாலில் கலந்து சாப்பிடணும். கலக்கி கொடுத்துற விந்து கட்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு விந்து கட்டும். விந்து கட்டும்னாலே அதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சப்சாடாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. விந்து கம்ப்ளைண்ட் ஃபுல்லாமே அது சரியாயிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதி கட்டும். பேதி கட்டும் அப்படின்னா லூஸ் மோஷன் போனாலும் அது சரி பண்ணி விட்டுரும், அந்த மாதிரி. இது இப்போ வந்து மோஷனே போகலை, ஒரு கொஞ்ச நாளாக மோஷனே போகலை அப்படி உள்ளவங்க தயவுசெய்து ஜாதிக்காய் தொட்டுறாதீங்க. நார்மலாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுங்க. அப்புறம் வந்து இப்போ சராசரியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அது ஒன்றும் செய்யாது. மோஷன்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னலாம் ஒன்றும் செய்யாது. அப்புறம் வந்து வாதக்ராணி தீரும். இது இறைப்பைக்கும் ஈரலுக்கும் வலுவை கொடுக்கும். இறைப்பைக்கும் ஈரலுக்கும் வலுவை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து ஜாதிக்காயில் இருக்குது.
அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். தேக அலலையை ஆற்றும், சந்தோஷத்தை உண்டாக்கும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சந்தோஷம் இல்லாமல் அதான் வந்து மனம் பாரமாக அழுத்தமாக உத்தியோகத்திலே அப்படி இருப்பாங்க. இப்போ போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போதும் டென்ஷன்லேயே தான் இருக்கணும். அவங்களாம் கண்டிப்பாக ஜாதிக்காக எடுங்க, அதாவது டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் ஜாதிக்காக பால் கலந்து சாப்பிடுங்க, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அது ரெண்டு வகையான வேலையில் உங்களுக்கு செஞ்சிடும், உள்ளுறுப்புகளையும் பலப்படுத்தும், அதே மாதிரி செக்ஸுவல் கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணிவிடும், சரியா? அப்புறம் வந்து அதோட இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நடுக்கம் பக்கவாதம் வரவே விடாது. நடுக்கம் இருக்கிறவங்களும் பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கும் மாமருந்து இது. அப்புறம் வாந்தி உக்காலம் இவற்றை போக்கும், சிறிய அளவில் கொடுக்க ஜீரண சக்தியும் சுறுசுறுப்பையும் உண்டாகும். சின்ன அளவில், அதாவது 1/4 கிராமுக்கு கீழே, அது கொஞ்சம் நுள்ளி எடுத்து கொடுத்தோம் அல்லது வாயில் போட்டுருங்க, என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், அது வந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிக அளவில் கொடுக்க மயக்கத்தை உண்டாகும், ஆகையால் தேக சுபாவம் அறிந்து அளவை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனை விசேஷமாக தாது விருத்திக்குரிய லேயங்களையும் மலப்போக்கை நிவர்த்தி செய்யும் லேயங்களையும் பயன்படுத்துகின்றனர். இதோடு முடிச்சிட்டோம். இதில் வந்து ஜாதிக்காய்க்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அதை முறைப்படி சுத்தி பண்ணணும். 1/4 அல்லது 1/2 கிராம் அல்லது கூடுட்டினா 1 கிராம், 1/4 கிராம் 1/2 கிராமோடு நிறுத்திக்கிங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். அப்படி இல்லை ரொம்ப நமக்கு வேலை செய்யலை அப்படின்னா 1/4 கிராமுக்கு கொண்டு போங்க, அதில் 4 அடைவில் கொண்டு போங்க. உடனே சாப்பிடாங்க, உடனே முடிவு எடுக்காதீங்க. சிறுக சிறுக அது என்ன பண்ணுது உடம்புல போய், பித்தத்தை உண்டாக்குதா? ப்ரெஷர் காரங்க, கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. இது ஆனால் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி, பித்தம் இருக்கிறதுனால பித்தந்தான் ப்ரெஷர், அதனால் பித்தத்தை அதிகப்படுத்தி விட்டுறோம், அதனால் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. அப்படி பித்தம் அதிகமாயிட்டுனா புளிப்பு ஐட்டங்களை சாப்பிட்டு அதை சமநிலைப்படுத்திடுங்க. ஒன்றும் முடியல அப்படின்னா விதை முந்திரி கிடைக்கும், இந்த விதை முந்திரியை தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் காலையில் எடுத்து பிசைஞ்சு குடிக்கும். 20 விதை முந்திரியை நைட்டு 1 கிளாஸ் தண்ணியில் வெந்நிலையோ போட்டு வச்சுருங்க, மறுநாள் காலையில் எடுத்து பிசைஞ்சு அப்படியே குடிச்சிருங்க, விதையோடு குடிங்க, அது பெரிய மருந்து. அதுக்கு கேன்சர் முதற்கொண்டு அந்த விதைக்கு வந்து கேன்சர் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, அதோடைய செல்ஸில் வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது. அதனால் விதை முந்திரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த பித்தத்தை முறிக்கும், அதே மாதிரி வந்து பல வகையான நோய்களுக்கும் அது எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது.